மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 3,691 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் திட்டம் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தமிழகத்திற்கு 2021-22 நிதியாண்டிற்கு 3,691 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமாக செய்யப்படும் ஒதுக்கீட்டை விட 4 மடங்கு கூடுதலாகும். இந்த நிதியின் முதல் தவணையாக தமிழகத்திற்கு 614.35 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ஜல்சக்தித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் 1.26 கோடி வீடுகளில் தற்போது 45,35,571 வீடுகளுக்கு நேரடியாக குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 22 மாதங்களில் 18.7% வீடுகள் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளன. மேலும் 2024 தமிழகத்தில் எஞ்சியுள்ள 86.53 லட்சம் குடியிருப்புகளில் நேரடியாக குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 8,436 கோடி ரூபாய் உறுதி அளிக்கப்பட்ட நிதி அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழக கிராமப் பகுதிகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஞ்சதர் சிங் ஷெகாவத் தமிழக முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்.